வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹைதராபாதி தம்ஜாய் இது வந்து ஒரு ஈரானி டீ இந்த டீ வந்து நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம் ஆமாங்க கேட்குறப்பவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான டீ அது மாத்தம் இல்லை ரொம்ப டேஸ்டியான டீ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திரும்பின இஞ்சி அத் அடுத்தது வந்து மூணு ஏலக்காய் ஏலக்காய் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஸ்டீல் பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கு டீ செய்ய போகிறேன் ஸோ ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு துணி வச்சு கவர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கர்ச்சிஃப் எடுத்திருக்கேன் நீங்கள் கர்ச்சிஃபோ இல்லை ஒரு துணியோ எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக மேலே தெரியணும் இப்போ இதை வந்து டைட்டாக கட்டி விட்டுருலாம் ஒரு த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க ஏன்னா இந்த பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு குக்கரில் வைக்க போகிறோம் ஸோ நல்லா டைட்டாக கட்டிடணும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி மேலே தெரியணும் அடுத்தது வந்து நம்ம ஏலக்காவும் இஞ்சியும் இதில் சேர்த்துடலாம் க்ரஷ் பண்ணி வச்ச ஏலக்காய் அதுக்கப்புறம் தெருவன இஞ்சி சேர்த்தாச்சு அடுத்தது ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் டீ பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ரெண்டு பேருக்கு நீங்கள் எவ்வளோ சுகர் சேர்க்கணுமோ அவ்வளோ சுகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசிலுக்கு வச்சுக்கணும் மூணு விசில் வரட்டும் நம்ம இதில் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி விசில் வர டைமில் வந்து அந்த தண்ணி வந்து நம்மளோட பாத்திரத்துக்குள்ளே போய்டும் ஸோ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்தாச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகட்டும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மேலே இருக்க துணியை வெளியில் எடுத்துடலாம் தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளா நம்மளோட டீ டிகாக்ஷன் ரெடியாக இருக்குது அடுத்தது வாங்க டீ செய்ய போகலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால் வந்து கொதிக்க வச்ச பால் இந்த பாலில் வந்து நம்மளோட டீ டிகாக்ஷனாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா குதிக்கணும் மூணு நிமிஷத்துக்கு நல்லா குதிக்கட்டும் உங்களுக்கு சுகர்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் சுகர் கூட சேர்த்துக்கோங்க இந்த டீ வந்து நார்மல் டீ விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு கப்பில் சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இன்றைக்கே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டீ ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எப்பவுமே வந்து இதே மாதிரி டீ தான் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்